My dear friends, this is your Dr. Pannirselvam on behalf of Grubi Consultancy. In the video, ஆசியாவிலேயே ஒரு தனிப்பெருமை வாய்ந்த ஒரு 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அதை பற்றியும் அது எவ்வாறு தோன்றியது, அதற்கு உறுதுணையாக அர்ப்பணித்த அந்த டாக்டர் ஐடா ஸ்கேடரை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1877 ஊரில் பஞ்சம், பட்டினி, சாப்பிடுவதற்கு வழியில்லை, 50 லட்சம் பேர் மடிந்து விடுகிறார்கள். இதற்காக அமெரிக்காவில் மற்ற இடங்கள்லேருந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்லாம் சாப்பாடு கொடுப்பதற்கும் அவர் உதவி பண்ணுவதற்கும் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக வர்றாங்க இங்கே. அப்படி ராணிப்பேட்டையில் வந்தவர் தான் ஒருத்தர் டாக்டர் ஜான். அப்போ அந்த டாக்டர் ஜான் அங்கே இருக்கிறதுனால அங்கே பக்கத்தில் உள்ள கிராமத்தில் மற்ற மக்களுக்கும் அது உதவியாக இருந்துச்சு. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு பிராமண வீட்டில் ஒரு 14 வயசு பொண்ணு கன்சீவாக இருக்குது. அதற்காக அவன் அந்த டாக்டரை கூப்பிட வர்றாங்க. ஸோ உள்ளே கூப்பிட வரவுடனே ஐடா ஓப்பன் பண்ணுறாங்க கதவை. கதவை ஓப்பன் பண்ணி, நான் டாக்டர் இல்லை, என்னுடைய அப்பா தான் டாக்டரு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என் வீட்டில் பிராமண பொண்ணு, அதனால் பிராமண பொண்ணு ஒரு ஆண் டாக்டர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு முஸ்லீம் வீட்டில் இதே போல் ஒரு சின்ன குழந்தைக்கு டெலிவரி. அந்த டெலிவரியை பார்க்க வர்றதுக்கும் ஒரு ஆணாக இருப்பதனால அதையும் வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த 2 வீடுகள்லையுமே அந்த டெலிவரி நடக்காதனால 2 அந்த தாய்மார்களையும் இறந்து போயிடுறாங்க. இதை அந்த டாக்டர் ஜானுடைய மகள் ஐடா பார்க்குறாங்க. ஸோ இவ்வளவு நாளாக ஒரு மருத்துவத்துறையில் ஆண் பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க முடியாத நிலைமையே, ஒரு டெலிவரி பார்க்க முடியாத நிலைமை இருக்கிறது காரணம் என்ன, பெண் ஏன் படித்து வரல, பெண்ணு படிக்காததான் காரணமா அப்படின்னு சொல்லி ஒரு வெறி எடுத்து, நான் இந்த மாதிரி இறப்புகளை பார்க்க நான் இனிமேல் விரும்பவில்லை, இப்படிப்பட்ட இறப்புகள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ராணிப்பேட்டைக்கு வந்த அந்த பொண்ணு ஐடா திரும்பி அமெரிக்கா போய் மெடிக்கலில் முடியுது. மெடிக்கலில் முடிச்சுட்டு அதே ராணிப்பேட்டைக்கு ஒரு எப்படியும் இவங்களுக்கு வீடு வீடாக போய் மருத்துவம் பார்க்க முடியாது, ஒரு மருத்துவமனை தேவை, அந்த மருத்துவமனை வழியாக தான் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு 40-bed ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கு ஆரம்பிது. ஏறக்குறைய 19th century மதர் தெரசா போல் சில நபர்களை தேர்வு பண்ணி ஒரு 5-6 நர்ஸுகளை அப்பாயின்ட் பண்ணி அவங்களுடைய கண்ணு முன்னாலே ஓடிக்கிட்டு இருந்த அந்த 2 தாய்மார்களுடைய இறப்பும், அதோடு மட்டும் இல்லை தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இடக்கலை, தனக்குன்னு ஒரு காதலன் அந்த காதலை திறந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பணி இந்த மக்களுக்கு, அதுவும் என்னை பொருள் தாய்மார்கள் எத்தனையும் இறக்கக்கூடிய நிலைமை இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆசியாவிலேயே ஒரு தனிப்பெருமை வாய்ந்த ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்ததுனால தான் மதர் தெரசாவுடைய வழிகளை இன்றைக்கு ஏகப்பட்ட வெண்ணுடைய அறிந்த அந்த நர்ஸுகள் எல்லாம் பல பேர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான நிலைமை வந்திருக்குது. மருத்துவம் படிக்கணும், அதுவும் குறிப்பாக நர்சிங் கோர்ஸ் படித்து அந்த மக்களுக்கு பணிபுரணுங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த ஊக்கத்தை, உணர்வு ஏற்படுத்தின ஒரு பெருமை இந்த ஐடாஸ் கலர் உண்டு. ஐடா ஸ்கேடர் இந்தியாவை வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது இந்த பசி பட்டினியை போக்குறதுக்காக. அதோடு மட்டும் வரல, பசி பட்டினிக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ பெண்கள் இறந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதோடு உள்ள மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்களுடைய டெலிவரியை பார்க்க முடியாத நிலைமை இருந்தக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அந்த நிலைமையை உடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அவங்க இதை ஆரம்பித்து இந்த மருத்துவமனையை ஆரம்பித்து சேவை பண்ணியிருக்காங்க. அப்படி பெருமை வாய்ந்த ஹாஸ்பிட்டல் அது. அதோடு மட்டும் இல்லை, அந்த பெருமை வாய்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் ஜானுடைய டாக்டர் ஐடா ஸ்கேடர் இந்த நாளில் நாம் நினைவுறுவதில் நாம் மிகுந்த பெருமைப்படுகிறோம். அதுவும் தமிழகம் மிக மிக பெருமைப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்கு நான் ஷேர் செய்து உள்ளதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.